வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து நம்மளோட ஹார்ட் பால்பிடேஷன்கான அக்யூபிரஷர் பாயிண்ட் தான். ஹார்ட் பால்பிடேஷன் அப்படினு சொல்றது வந்து நம்மளோட ஹார்ட் பீட்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அடிக்கு மாதிரி இருக்கும். சோ நமக்கே நம்மளோட ஹார்ட் சவுண்ட் கேக்க மாதிரி இருக்கும். நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இப்படி ஃபாஸ்டா அடிக்குது அப்படினு. அதுதான் நாம வந்து ஹார்ட் பால்பிடேஷன் சொல்றது. இது எதனால வந்து இதுக்கு ஹார்ட் டிசீஸ் அதாவது ஹார்ட் அட்டாக்கு சம்பந்தம் இருக்காது. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட காரணத்தினால தான் ஹார்ட் பால்பிடேஷன் இருக்கு. சம்டைம் சம் ரீசன்ல வந்து அதுவும் ஒரு காரணமா இருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து இப்போ ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் நடக்கும் அந்த அந்த பதக்கம் இருக்கும் இல்லையா அந்த டைமில் தான் நமக்கு அதிகமாக இந்த ஹார்ட் பால்பிட்டேஷன் இருக்கும். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போகிற வழியில் ஒரு இன்சிடென்ட் இல்லைன்னா ஒரு ஸ்னேக்கை பார்த்தோம் அந்த பயம் வந்துச்சு அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம உடம்புல வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வேலை பண்ணும். இப்போ நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக குறிப்பிட்ட ஒரு லாங் டைம் நம்ம ரன் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கும் இல்லையா. ஸோ ஹார்ட்டுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோ இல்லைன்னா நம்ம உடம்புல ஃபிசிக்கல் ரியாக்ஷனோ வந்து அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் அதிகமாகும் போது அந்த ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம். இது சம்டைம் நார்மலாக இருக்கும்போது கூட சிலவங்களுக்கு வந்து இந்த பால்பிட்டேஷனோட ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஒன்று ஆங்ஸைட்டி, ஒன்று நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலு, அதே மாதிரி நம்மளோட பொட்டாசியம் லெவல் நம்மளோட பிளட்டில் வந்து லோவாக இருக்கும்போ, பீட்டல் விட்டமின் பி12ஓட டெஃபிஷியன்சி இருக்கும்போ, நிக்கோட்டின் கேஃபின் அந்த மாதிரி ஆல்கோஹால் இந்த மாதிரி இன்டேக் எடுக்கும்போ, இன்னும் சிலவங்களுக்கு டூரிங் மெனோபாஸு இல்லைன்னா மெனிஸ்ட்ரேஷன் பீரியடு ப்ரெக்னென்சி இந்த டைமில் கூட இந்த மாதிரி நமக்கு தெரியும். ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட காரணம். ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து நான் காட்டுற இந்த அக்யூபிரஷர் பாயிண்ட் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் இதில் 4 அக்யூபிரஷர் பாயிண்ட் காட்டுறேன். ஃபஸ்ட் அக்யூபிரஷர் பாயிண்ட் வந்து REN-70 இல்லைன்னா CV-70 சொல்லுது. நம்மளோட மிட் ஸ்டெர்னமில் செஸ்டில் இருக்குது. நான் இந்த டம்மியில் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து 70 சொல்லுது. பிட்வீன் நம்ம செஸ்ட் நிப்பிளுக்கு நடுவில் வரும், இந்த சென்டரில் வரும். இது எப்படின்னா 4 இன்டர்கோசல் ஸ்பேஸ்க்கு கீழே வரும், மிட்டில் வரும், மிட் ஸ்டெர்னம். ஸோ மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நிப்பிளோ அந்த நிப்பிள் கனெக்ட் பண்ணுறது மிடில் வரும், மிட் ஸ்டெர்னத்தில் தான் சென்டரில் தான் வரும். இது வந்து CV-70 சொல்லுவோம். இது நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃபிங்கர் இப்படியே செஸ்டில் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே பிரீத் எடுத்து நம்ம வந்து மூச்சு எடுத்து மெதுவாக ஸ்லோவாக நம்ம இதை ரிலீஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்போது நம்ம எடுக்கிற ஒரு 1 செகண்டில் நம்ம 1-3 செகண்ட் இல்லைன்னா 5 செகண்ட் மூச்சு எடுத்தோன்னா அதுக்கு மேலே 1 செகண்ட் மேலே தான் ரிலீஸ் பண்ணணும். அதாவது எடுக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுமோ அதோட கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது ஜஸ்ட் இதோட கூட்டி நான் சொன்னேன். இந்த பாயிண்ட் பண்ணும்போது நம்ம அப்படியே பிரீத் எடுத்துகிட்டு இப்படியே அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1-2-3-4-5-6-7 சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். 1-2-3 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு டைம். செகண்ட் அக்யூபிரஷர் பாயிண்ட் வந்து HEART-7. ஹார்ட்டோட நம்ம சோல் கேட்டுன்னு சொல்லலாம், ஸ்பிரிட் கேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இது இந்த குட்டி ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் சைடில் வந்துச்சுன்னா இந்த இங்கேயா இருக்கும். ஸோ இந்த இடம் இதுதான் இந்த க்ரீஸோட எண்டு. ஸோ இந்த பாயிண்ட் இதுதான் HEART-7 சொல்கிறது. இது முக்கியமான பாயிண்ட். நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது கூட நம்ம இதை அழுத்தி விட்டுனா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாயிரும். நிறைய விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால்பிட்டேஷன் டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி இப்படி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி கூட நம்ம ஆக்டிவேட் பண்ண இந்த விதமாக கூட இந்த பாயிண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பைலேட்டர் ரெண்டு சைட்லேயும் இருக்குது. அதனால நீங்கள் 1-2-3 மினிட்ஸ் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் அக்யூபிரஷர் வந்து பாயிண்ட் வந்து PC-3 அதாவது பெரிகார்டியம் 3 சொல்கிறது. அது நம்மளோட எல்போயில் வருது, எல்போ கிரீஸ் கிட்ட. இங்கே ஒரு குழி மாதிரி உங்களுக்கு டெண்டன் மாதிரி கிடைக்கும். அதோட பக்கம்தான் இந்த எல்போ க்ரீஸ்லேன்னு இங்கே இப்படி வாங்க. இங்கே ஒரு டீப் டிப்ரெஷன் கிடைக்கும். அதாவது மிட் எல்போனே சொல்லலாம். இந்த மிட் க்ரீஸில் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இதுவும் பைலேட்டர் பாயிண்ட் தான். ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து இது PC-3 பெரிகார்டியம் 3. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களோட PC-6 சொல்லுது. அது இந்த க்ரீஸ்லேன்னு அதாவது நம்மளுடைய இந்த மிடில் ஃபிங்கரோட சைடு தான் PC பாயிண்ட் வரும்.
ஸோ இங்கேருந்து டூ ஃபிங்கர் வச்சுக்கோங்க, இதுதான் பிசி த்ரீன்னு சொல்கிறது. இங்கே ரெண்டு டெண்டன் கிடைக்கும், அந்த டெண்டனோட நடுவில் தான் வரும். டெண்டன் கிடைக்கணும்னா நீங்கள் கையை எப்படி வச்சுனா இங்கே டெண்டன் கிடைக்கும், அதோட மிடில் தான் இந்த பாயிண்ட் வரும், பிசி சிக்ஸ் இந்த பாயிண்ட். இதை வந்து இப்படி தம்பாலேயோ இல்லை இண்டெக்ஸ் ஃபிங்கராலேயோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பைலேட்டர் பாயிண்ட்டு தான், ஸோ ரெண்டு பக்கமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த விதமாக. ஸோ இப்போ நான் வந்து நாலு பாயிண்ட் காட்டியிருக்கேன், ஒன்று சிவி 17 இல்லைனா ரென் 17, இன்னொன்று வந்து ஹார்ட் சேனல் 17, அது வந்து பைலேட்டர் ரெண்டு பக்கமாகவே இருக்குது. இன்னொன்று வந்து பிசி 3 அண்ட் பிசி பெரிகார்டியம் 3 அண்ட் பெரிகார்டியம் 6. இந்த நாலு பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நாலு பாயிண்ட்டும் பண்ணணும்னா கூட நீங்கள் ஒன் மினிட் ஒரு பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய கொஸ்டின் கீழே கேட்பாங்க, எத்தனை பார்ட்டி பண்ணணும், எதெல்லாம் பாயிண்ட் பண்ணிக்கலாம், போத் சைடை பண்ணிக்கலாமா. எப்போவுமே போத் சைடில், இப்போ வந்து பைலேட்டராக இருக்கிறது வந்து மூணு பாயிண்ட் நான் சொன்னேன். ஒன்று வந்து சிங்கிள் பாயிண்ட் தான், சிவி வந்து ஒரே பாயிண்ட் தான். ஸோ நீங்கள் சிவி மட்டும் பண்ணுறதா இருந்தால் 3 மினிட்ஸ் அதே பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1 மினிட் அது பண்ணிவிட்டு மற்றது நீங்கள் 1 1+ அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் பண்ணதில் தப்பில்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி பல்பிட்டேஷன் ஆகுது, அப்படி ஒரு பதக்கமாக இருக்குன்னா அந்த டைம் கூட இது பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிகிட்டே வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது மூச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.